இன்சூரன்ஸ் பணத்திற்காக நயவஞ்சகமாக ஏமாற்றி நண்பனை திட்டமிட்டு கொலை செய்துவிட்டு தற்போது 1-2 என கம்பி எண்ணி வரும் ஜிம் மாஸ்டரின் கூட்டாளிகள் கூண்டோடு சிக்கியது எப்படி? வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற தனது மகன் டில்லி பாபுவை காணவில்லை என சென்னை எண்ணூரை சேர்ந்த லீலாவதி உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு மீது விசாரணை தொடங்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அதிரடி ஆக்ஷன் விசாரணையில் இறங்கினர் எண்ணூர் போலீசார். செப்டம்பர் 9 அயனாவரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் டில்லி பாபு வேலைக்கு சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் குடும்பத்தினர். இந்த நிலையில் சுரேஷை தேடி அயனாவரம் சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சுரேஷ் தீ வைத்து எரித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் அவரது குடும்பத்தினர். இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக செங்கற்பட்டு மாவட்டம் உரத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவாகியிருந்ததால் விசாரணையை நடத்திய போலீசாருக்கு குழப்பம் அதிகரித்தது. இதையடுத்து டில்லி பாபுவின் செல்போன் சிக்னலை வைத்து விசாரணை நடத்திய போது அந்த எண்ணும் அல்லனூரில் கடைசியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. டில்லி பாபுவின் செல்போன் எண்ணோடு மேலும் சில எண்களின் சிக்னலும் அப்பகுதியில் பதிவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எண்களுக்கு சொந்தக்காரர்களான வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், மாம்பாக்கத்தைச் சேர்ந்த கீர்த்திராஜன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொக்கிப்பிடி விசாரணையில் சுரேஷ் உயிரோடு இருப்பதும் டில்லி பாபு கொலையான பேரதிர்ச்சி தகவலும் வெளியானது. அரக்கோணம் பகுதியில் பதுங்கியிருந்த சுரேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவரது மெகா மர்டர் மாஸ்டர் பிளான் தகவல் வெளியானது. ஜிம் நடத்தி வரும் சுரேஷ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 1 கோடிக்கு விபத்து காப்பீடு பாலிசி எடுத்துள்ளார். அந்த தொகையை தான் உயிரோடு இருக்கும் போதே பெற்று சுகபோகமாக வாழ பக்கா பிளான் போட்டுள்ளார் சுரேஷ். தன் வயதுடைய ஒரு நபரை கொலை செய்து அதனை விபத்து போல மாற்றி இறந்த நபர் தான் தான் என்பது போல காட்டிக்கொள்ள சுரேஷ் திட்டம் தீட்டியது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து பிணத்தோடு குடிசைக்கு பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தலைமறைவாகினர் சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் சுரேஷுக்கு சொந்தமானது என்பதாலும் அவரை சில நாட்களாக காணவில்லை என்பதாலும் இறந்தது சுரேஷ் என நினைத்து குடும்பத்தினரிடம் அவரது சடலம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அடக்கம் செய்துள்ளனர். இன்சூரன்ஸ் தொகையை பெறுவதற்காக சுரேஷ் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்த நிலையில் விபத்தில் இறந்தால் மட்டுமே 1 கோடி தர முடியும், ஆனால் தற்கொலை என வழக்கு பதிவாகி இருப்பதாக காப்பீடு நிறுவனம் தெரிவித்தது. தங்களது பங்காக ஆளுக்கு 20 லட்சம் கிடைக்கும் என ஆசையாக இருந்த கீர்த்திராஜனுக்கும் ஹரிகிருஷ்ணனுக்கும் தனது பங்காக ரூபாய் 60 லட்சத்தை எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழலாம் என நினைத்த சுரேஷும் அதிர்ச்சியடைந்த நிலையில் 3 பேரையும் போலீசார் கூண்டோடு கைது செய்தனர். இன்சூரன்ஸ் பணத்தை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக நண்பனை கொலை செய்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஜெம் கிரைம் டாக் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் மகேந்திரனுடன் தாமோதரன்.